உலகநாயகன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிம்பார் பாரதி அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோங்க நிச்சயமாக எனது இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு பொருந்தும் நாளும் நாளும் புதுமையை நோக்கி தன்னை உயர்த்தி கொண்டே செல்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் திரு கமலஹாசன் அவர்கள் திரைப்படத்துறையைச் சார்ந்த வகையிலே ரெட்டை தீபாவளி என்பதைப் போல ஒரே நேரத்தில் ஒரு கதாநாயகனுக்கு இரண்டு படங்கள் வெளியாவதைப் போல இந்த பிறந்த நாள் அவருக்கு இன்னொரு சிறப்பையும் தருகிறது அந்த சிறப்பு தான் கமல் அறுவது ஆமாங்க களத்தூர்க்கண்ணம்மாவில் காலடி எடுத்து வைத்த அவர் இன்றைக்கு இந்தியன் இரண்டு இந்தியன் டூ இது முடிச்சவுடனே தலைவன் இருக்கின்றான் என்று தன்னை இன்றைக்கும் இளமையோடும் வேகத்தோடும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் விசையிறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையிறு மொழி கேட்டேன் என்று பாரதி சொல்வதைப் போல தன்னை அவர் பாதுகாத்து கொண்டும் தன்னை உயர்த்தி கொண்டும் உழைத்து கொண்டும் இருக்கிறார் கமல் அறுபது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழா அதாவது அவர் பிறந்த நாள்தான் அவருடைய தந்தையாராகிய சீனிவாசயங்கருடைய நினைவு நாள் வெகு நாட்களாக பிறந்தநாள் கொண்டாடாமல் இருந்தார் எனக்கு தெரியும் பிறகு நண்பர்களுக்காக சுற்றத்தார்களுக்காக அந்த பிறந்தநாளை சின்ன அளவில் நடத்துவார் ரசிகர்கள் சந்திப்பிருக்கோம் நிச்சயமாக ஒன்று உண்டுங்க என்ன தெரியுங்களா அன்றைக்கு ரத்த தானம் இருக்கும் அவர் முதல்ல போய் கொடுப்பாரு அவரை தொடர்ந்து அவருடைய இயக்கத்தை சார்ந்த அத்தனை பேரும் போய் கொடுப்பாங்க லட்சக்கணக்கான பேர்கள் அன்றைக்கு ரத்த தானம் செய்வார்கள் உடல் தானம் செய்திருக்கிறார் கண்தானம் செய்திருக்கிறார் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்கின்றவர் அவர் இன்று இவருடைய நாளில் சிறப்பு என்ன தெரியுமா இத்தனை ஆண்டுகாலம் இல்லாத ஒரு சிறப்பு என்ன என்றால் அவர் பிறந்த பரமக்குடியிலே அவரை தந்தையார் அவரை பெற்றெடுத்த பரமக்குடியிலே தந்தைக்கு அற்புதமான திருவுருவ சிலை ஒன்றை இன்று திறக்கிறார் நம்முடைய கமல் அவர்கள் எனக்கு ரெண்டு திருக்குறள் ஞாபகம் வருது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் ரெண்டு குரல் முக்கியமாக திருவள்ளூர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எப்படி அப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஒன்று மகன் அப்பாவுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன ரெண்டு இந்த ரெண்டும் இவங்க வீட்டுக்கு பொருந்துங்க எப்படி முதல்ல அப்பாவுடைய கடமைன்னா திருவள்ளுவர் எப்படி சொல்கிறன்னா தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் தந்தை அப்பா அப்பாவுடைய கடமை என்ன அப்படின்னா மகனை சபைகளில் முன்னே இருக்கு அவருக்கு கல்வி கலைகளை கற்றுத்தர வேண்டுமாம் அதை நிச்சயமாக சீனிவாசயங்கார் செய்திருக்கிறார் இன்றைக்கு அவர்கள் கமல் அவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் அவருக்கு ஒரு நாற்காலி காத்திருக்கிறது என்று சொன்னால் அதை அவருடைய தந்தையார் செய்திருக்கிறார் அதே போல அவருடைய தாயார் ராஜலட்சுமி அம்மாள் அவர்கள் சீனிவாச எங்க ராஜலட்சுமி அம்மாள் பெற்றெடுத்த அந்த பிள்ளை சபைக்கு முந்தியிருக்கிறது சரி மகனுடைய கடமை என்ன திருவள்ளுவர் சொல்கிறார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் இதுக்கு பொருள் என்ன மகன் அதாவது பெற்ற மகனுடைய கடமை என்ன என்றால் இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று ஊரார் புகழுமாறு அந்த குழந்தை தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமா இப்போ கமல் அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அதனால் தந்தைக்கு பெருமை கிடைத்திருக்கிறது அந்த தந்தையினுடைய திருவுருவ சிலையை இன்று திறந்து வைக்கிறார் இன்றைக்கு அவருடைய தந்தையார் இருந்தால் எப்படி சொல்வார் இப்படி சொல்வார் உன்னை பெற்றதால் பரமக்குடியில் சிலையானேன் பரமபதத்தில் நிலையானேன் நாளை அதாவது மறுநாள் பிறந்த நாளைக்கு மறுநாள் சென்னையிலே அவருடைய அலுவலகத்தில் பெற்ற தந்தைக்கு சிலை பிறந்த ஊர்லே என்று சொன்னால் தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய சென்னையிலே அறிமுகப்படுத்திய இயக்குனர் சிகரமாகிய பாலச்சந்தர் அவர்களுக்கான சிலையை திறந்து வைக்கிறார் எல்லா பிறந்தநாள்லேயும் அவரை சந்தித்து அவருக்கு புத்தகம் கொடுக்கறது வழக்கம் இந்த பிறந்தநாளில் என்ன சிறப்புன்னா அவர் பதிலைக்கே வந்துட்டார் பரமக்குடி போகிறதுக்காக உடனே அவரை முதல் நாள் இரவு போய் சந்தித்து எங்கள் கல்லூரியில் வெளியிட்ட தமிழிசை ஆய்வு மையத்தில் வெளியிட்ட தமிழிசை பண்களஞ்சியம் ஒலிவடிவலும் அறிவடிவிலுமான புத்தகமும் கொடுத்து அவரை வாழ்த்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து நான் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இசை ஞானி இளையராஜா அவர்களோடு சேர்ந்து ஒரு இசை பெருவெள்ளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அது வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெற இருக்கின்றது கமல் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு சிறப்புக்கு காரணம் இத்தகைய பெருவிழாக்களால் தான் சிறப்படைகிறது அது அதோடு மட்டுமில்லாமல் பாஸ் மூன்றாவது எபிசோடு உடனே உலகமே பார்த்து வியக்க ஒரு ஒரு ஈர்ப்பை அவர் கொண்டு வந்துட்டார் இன்னும் கூட தொடர்ந்து பகுதிகள் வர காத்திருக்கிறது ஆக நாடகத்திலும் வானொலியிலும் சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலும் இன்றைக்கு ஊடகங்களிலும் உலகநாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கமலவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் தமிழ் திரையுலகத்தை உலக அரங்கிற்கு எடுத்து செல்கின்ற முயற்சியில் அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நமக்கு பெருமை தருகின்றன அதோடு மட்டுமில்லை அவர் எழுதிய திரைக்கதையாகிய ஹேராம் அந்த ஹேராம் திரையிடப்பட இருக்கிறதுனாலே மறுநாள் அது எதற்காக என்று சொன்னால் அந்த ஹேராம் படத்தினுடைய திரைக்கதையை கேரள அரசாங்கம் பாடமாக வைத்திருக்கிறது பரிசு கொடுத்திருக்கிறது எல்லா துறைகளிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கமல் அவர்கள் இத்தனை பெருமையோடும் இத்தனை இளமையோடும் இத்தனை முடுக்கோடும் சமுதாயத்திற்கும் பணி செய்ய வந்திருக்கிறார் தொடரட்டும் அவரது கலைப்பணி வெற்றி அவருடைய சமுதாய பணி அவருக்கு இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்